ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹோப் யூ ஆல் குட். இந்த மாதிரி உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் மேலே ஆகுது அண்ட் நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும், 2 மாதத்துக்கு மேலே வந்து நான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணலை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து க்யூட்டாக எனக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, என்னாச்சுக்கா ஏன் வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு. ஸோ இந்த 2 மந்த்ஸில் வந்து வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. 2023 January 1st Sunday வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் த வெரி நெக்ஸ்ட் டே January 2nd வந்து எங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியும் மார்ச் மேலே தான் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக இருந்தோம் அண்ட் ஃபெப்ரவரின்னு சொன்னதும் எப்படிடா 1.5 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம். என்ன தான் முன்னாடி படித்து வச்சாலும் அந்த கடைசி டைமில் படிக்கிறதுல தான் வந்து நமக்கு மார்க்கே ஸ்கோர் ஆகும், பிகாஸ் அந்த கடைசி டைமில் தான் உட்காந்து 1 மாதம் 2 மாதம் ஃபுல்லாக படித்து அப்படியே வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சு எக்ஸாம் எழுதிடணும் அப்படின்னு தோணும். ஸோ முன்னாடிலாம் வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்போம், அட்லீஸ்ட் 1 டைம் அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்போ ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் இந்த இயர் வந்து நான் புதுசாக படிக்க வேண்டியதே எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. ஸோ எப்படிடா 1 மாதத்தில் படிப்போம், எப்படி ரிவிஷன் பண்ணுவோன்றதெல்லாமே வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் கண்டென்ட் கிரியேஷன் பற்றி என்னால் யோசிக்கக்கூட முடியலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோவை கூட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன், ஐ காட் நோ மோட்டிவேஷன். லிட்ரலி வந்து ஒரு 6 மந்த்ஸாகவே வந்து எனக்கு இந்த கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணவும் முடியல. அதுவே இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பற்றியே யோசிச்சுட்ருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் அடுத்து என்ன கண்டென்ட் போடணும், அதுக்கேற்ற ரிசர்ச் பண்ணுறது, அது எழுதுறது, அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணி வீக்கெண்ட் ஆனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. என்ன தான் பெருசாக இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமில் யூடியூப் பண்ணுறது, படிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணாலுமே கூட ஐ லாஸ்ட் பேலன்ஸ் பிட்வீன் மை ஸ்டடீஸ், கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் பர்சனல் லைஃப். ஆல்சோ இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு ட்ராப்பில் வந்து சிக்கிட்டுருக்கோமோ அப்படின்னு தோணிச்சு. லைக் ஒரு யூடியூபராக இருந்தாலோ சரி, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னால் இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் தான் மெயின் அண்ட் தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி இன் பையிங் ப்ராடக்ட்ஸ். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து ஐசா வீடியோ அர்ச்சு ரவி அவங்களோட யூடியூப் சேனலில் ஷீ போஸ்டட் அ வீடியோ. அவங்களோட ஒரு வீடியோவில் வந்து மினிமலிசம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டாப்ட் புஷிங் மை செல்ஃப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா. ஸோ இதுக்கு நடுவில் இந்த எக்ஸாம்ஸ் வந்தனால என்னோடய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 மந்த்ஸ் வந்து பிரேக் எடுத்தேன். பட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நான் நினச்ச அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் ஹெக்டிக்காக போகலை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் படித்தேன் அண்ட் எக்ஸாம்ஸும் நல்லா தான் போச்சு. ஹோப்ஃபுல்லி என்னோடய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நல்லா வரணும்னு வேண்டிக்கோங்க. அண்ட் நிறைய நியூ கண்டென்ட்டும் வந்து யோசித்து வச்சுருக்கேன் 2023 போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆல்சோ நம்ம சேனலில் இப்போ 40K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுவும் எக்ஸாம் டைமில் தான் வந்து 40K ஹிட் ஆச்சு. அது தேங்க் பண்ணி கூட என்னால் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியல அண்ட் ஹியர் ஐ எம் தேங்கிங் யூ ஆல். 2 மாதமாக எந்த வீடியோவே போடலனாலுமே வந்து வியூஸ் வந்து முன்னை விட இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும், அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஐ ப்ராமிஸ் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளோட சேனலில் இருந்து வரும் அண்ட் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்க்கலாம்.